வெல்கம் பேக் டு இன்னொரு விளாக். இன்னைக்கு வந்து நம்ம விக்ரம் மூவி போக போறோம். இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பாக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. விக்ரம் மூவி ஃபர்ஸ்ட் ஷோ வந்து என்னால போக முடியல, பிகாஸ் அது டிக்கெட் வந்து 500 ரூபாய் 700 ரூபாய் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால இப்ப நாங்க இப்ப செகண்ட் ஷோ போறோம். எந்த தியேட்டர் போறோம் அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்க ஆர்த்தி கிராண்ட் சினிமாஸ் அங்கதான் போறோம். ஸோ இப்ப நான் வீட்டுல இருந்து கிளம்ப போறோம். இங்க இருந்து அங்க போற வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் விளாக் எடுக்கிறேன். அதனால அந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இப்போ வந்து வீட்டுல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். யா இப்ப நம்ம வீட்டுல இருந்து கிளம்பலாம். A few moments later. இப்போ வந்து டேட்டர் வந்துட்டோம். ஸோ இப்போ படம் பார்க்க போறோம், பார்த்துட்டு சொல்றோம். Three hours later. உள்ளே போகிறப்போ இங்கே நிறைய வண்டி கிடையாது, ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தா நிறைய வண்டி நிற்கிது. அது இல்லாமல் மழை வேறு பெய்யுது. ஸோ மழை கொஞ்சம் ஸ்லோவானே இங்கேருந்து கிளம்பணும். அண்ட் இப்போ வந்து பஸ் ஏற்றுறதுக்காக இந்த பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறோம், காட்டாஸ்பதிரி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். அந்த ஃபைனலாக படத்தை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து சண்டை பஸ் ஸ்டாப்பில் வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். இது பாருங்க, கேமரா ஃபீஸ் காட்ட மாட்டோம். இது பாருங்கடி, பார்க்கலடா கேமரா ஃபீஸ் காட்ட மாட்டான். அந்த படம் வந்து வேற லெவலில் இருந்தது. அந்த அல்டிமேட் வேற லெவல். ஆக்சுவலி மூவி வந்து வேற லெவலில் இருந்துச்சு. வாசி சொல்லு மூவி எப்படி இருந்துச்சு. செவனே தான் போய்க்கிருந்தேன். பாட்டு மாதிரியே இருந்தது எனக்கு. கைதியோட பாட்டு மாதிரியே இருந்தது. கைதியில வந்து ட்ரக்ஸ் அந்த இது போட்டிருந்தாங்க. ஸோ கதை வந்து சூப்பராக இருந்தது. அந்த ஸ்க்ரீன் பிளா வேற லெவலில் தெரிஞ்சு விட்டுருந்தாங்க. செகண்ட் ஹவர் வேற லெவல். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ ஆனால் சூர்யா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்பார்னு நினைச்சேன். பட் ஆனால் அதோட படத்தை முடிச்சிட்டாங்க. என்ன ஃபீல் ஆச்சுன்னா படம் டக்குனு முடிஞ்சிருமோன்ற ஃபீல் ஆகுமே தவிர எப்படா முடியுன்ற ஃபீல் வரவே. கேஜிஎஃப் மாதிரி நல்லா ஒரு கூஸ் பம்ப்ஸாக கொண்டு போனாங்க. ஸோ எப்படா முடியும்னா படம் போகும் மொக்கையா இருக்கும். எப்படா முடியும் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருமோன்ற ஒரு ஃபீல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் சொல்றேன். செக் பண்ணி அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஸோ அதனால படம் இன்னைக்கு வந்து ஒரு அப்படி ஒரு ஒருத்தான படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆமா ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சு எடுத்துருக்காங்க. அவெஞ்சர்ஸ்க்கு டப்பு கொடுக்குற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். என்ன பண்ணிருவானுங்க நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்திருந்தாங்க. நீங்க உருட்டுறத பத்தி பேசிருக்காங்க. நான் வந்து ரிவ்யூ வீட்டுல போய் கண்டினியூ பண்றேன். இப்போ வந்து ஃப்ரெண்டோட பைக் வந்து சர்வீஸ் எடுத்துட்டு வந்தோம். இது வந்து சர்வீஸ் பில்லு தெரியுதா? ஸோ அதனாலதான் பையன் என்ன வருத்தமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஆக்சுவலி என்னன்னா சர்வீஸ் வந்து நேற்று காலையில கொடுத்துருந்தோம். ஆர்ன எடுத்துருக்காங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி வர்றாங்களா? சர்வீஸ் வந்து நேத்து சாயந்தரம் கொடுத்துருந்தோம், நேற்று காலையில கொடுத்துருந்தோம். பட் நெக்ஸ்ட் டே வண்டி வேற நேற்று ஃபுல்லா வெயிலா இருந்தது. நெக்ஸ்ட் டே ஈவினிங் இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து கேட்டாலும் அவங்க வந்து சர்வீஸ் எல்லாம் பண்ணாம அதே வெயில தான் வச்சிருந்தாங்க. ஸோ கேட்டாலும் பைக் நாங்கள் எடுத்துட்டு போறோம்னு கேட்டாலும் மேனேஜர் வரட்டும் அந்த மாதிரி கதை விடுறாங்க. அண்ட் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் இல்லை, சர்வீஸ் பண்றதுக்கு கரெக்டான ஒரு இதுவும் இல்லை. இது என்னன்னா பஜாஜ் ஷோரூம் தான், இந்த ஷோரூம் இந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க மேபி பஜாஜ் ஆக்சுவலி நான் இது வரைக்கும் மீட் பண்ணதுலேயே ரொம்பவே ஒரு ஒஸ்டான ஒரு சர்வீஸ் சென்டராக இருந்துச்சு. அண்ட் அப்புறம் வந்து நாங்கள் மூவி போயிட்டு வர அந்த 3 ஹவர்ஸில் வந்து சர்வீஸ் பண்ணி தந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா சர்வீஸ் பண்ணி தந்தாங்க. அந்த சர்வீஸ்க்கு பில்லு மட்டும் 1750 ரூபா போட்டிருந்தாங்க. அந்த சர்வீஸில் வாட்டர் வாஷ்லாம் பண்ணியும் உள்ளே சேர்லாம் லைட்டாக ஒட்டிட்டு இருந்துச்சு. அட் லாஸ்ட்டாக ஓகே அப்படின்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கெல்லாம் இப்போ வந்து பணம் பார்த்துட்டு நேராக சாப்பிட வந்துட்டோம். பாலாஜி கோவிலில் வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணோம்னா சில்லி புரோட்டா, சப்பாத்தி, அதுக்கப்புறம் வேறு என்ன ஆர்டர் பண்ணோம், சிக்கன் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிட்டு வீட்டுக்கு போனோம். யா ஃபைனலி வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே சூப்பராக போச்சு. அதுலேருந்து எல்லா கேரக்டருக்குமே ஈக்குவலான ஒரு மாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால படம் வந்து வேற லெவல் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியஸ் ஆக போச்சு. மோஸ்ட்லி ஒரு சில படத்துலலாம் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவோம். பட் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த படம் இன்னமும் சூப்பராக போச்சு. ஆக்சுவலி நான் வந்து ஸ்பாயிலர் சொல்லி படத்தை கெடுக்க விரும்பலை. ஸோ நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எனக்கு வந்து தமிழ் எடுத்ததில் ஒரு செமையான மூவின்னு நினைக்கிறேன். கைதிக்கு அப்புறமா பெஸ்ட் மூவின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இருக்கும். ஸோ கைதியெல்லாம் விட செமையாக இருந்துச்சு மூவி. இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வ்ளாக்ல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.